விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. ஹாப்பி பர்த்டே மோனிஷா. தேங்க்யூ. ஏன் சோகமாக இருக்க? இன்னைக்கு என் பர்த்டே, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும், யாருமே என்ன விஷ் பண்ணல, நான் எல்லார் மேலேயும் ரொம்ப கோபமாக இருக்கேன். அவ்வளோதானே? லைட்ஸ் ஆஃப். கல்லூரி மலரி மலரி கண்ணோடு சோகமா, நீ வந்து துணை எனக்கு மலைனா ரொம்ப பிடிக்கும். மேகம் பருக்குது, சிக்கு தக்கு சின்ன மின்னல் சிக்கு.
மோனிஷா மோனிஷா, என்னால் நம்பவே முடியல மோனிஷா. மோனிஷாவாக இருந்தீங்க, இப்போ மோனிஷாவாக ஆயிட்டீங்க. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ எலஸ்டிங்க பேபி, நீங்கள் டான்ஸ் ஆடி டான்ஸ் ஆடி எலஸ்டிங்க. தருண் மாஸ்டர், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்கீங்க மோனிஷாக்கு. இன்னைக்கு மோனிஷாவோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? மோனிஷாவை நான் இன்னும் விடமாட்டேன், இன்னும் இந்த எபிசோட்ஸ் போயிட்டே இருக்கட்டும், ஓகே? பட் இம்ப்ரூவைசேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப் தெரியுது. பட் எக்ஸ்பிரஷன் ஃபர்ஸ்ட் பர்த்டே அந்த இதெல்லாம் ஓகே, இட் வாஸ் ஓகே. செகண்ட் சாங் குட், அந்த ரெயின் சாங் எக்ஸ்பிரஷன் சூப்பராக பண்ணும், அதுதான் வேணும். இப்போது இந்த ஹார்ட் ஒர்க் வந்து இப்போ பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டியோ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியோ அதே மாதிரி ஸ்டடீஸ்லையும் பண்ணு, ஓகே? பியூட்டிஃபுல்லாக, காட் பிளஸ் யூ. பிரசன்னா மாஸ்டர். போனிஷா, ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இருந்துச்சு பர்ஃபார்மன்ஸ். உங்களுடைய பெரிய பெரிய ஜோதிகா பற்றி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஹர் பிக்கஸ்ட் ப்ளஸ் இஸ் த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன். ஒரு நிமிஷத்தில் 60 எக்ஸ்பிரஷன் பண்ணும், கப்பா கப்பா மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. தட்ஸ் அ ஸ்பெஷாலிட்டி. த சேம் திங் இஸ் வித் யூ. இன்றைக்கி உங்களை பர்ஃபார்மன்ஸ் உங்களை காப்பாற்றுறது இஸ் யுவர் எக்ஸ்பிரஷன்ஸ். நல்லா பண்ணீங்க, எஸ்பெஷலி த லாஸ்ட் சாங் மேகம் கருக்குது. கியூட், யூ லுக்கிங் வெரி கியூட். ஜோதிகா மாதிரியே பப்ளியாக இருந்தீங்க. ஸோ ஆனால் த ஃபர்ஸ்ட் சாங், யுவர் ஃபர்ஸ்ட் பர்த்டே சாங், அங்கே பண்ண எக்ஸ்பிரஷன் வாஸ் நைஸ். அங்கேருந்து இறங்கி வந்தக்கு பண்ண பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பீக்காக இருந்துச்சு. செகண்ட் சாங் பிக்கப் ஆச்சு, தேர்ட் சாங் இன்னும் பிக்கப் ஆச்சு. பட் அஸ் ஃபார் அஸ் சார் டோல் தட் நீங்கள் யூ கிராஜுவலி கிராஜுவலி இம்ப்ரூவிங், ஸோ மோர் ஹார்ட் ஒர்க். அந்த ஹார்ட் ஒர்க் இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணோம், இன்னும் நல்லா கொஞ்சம் எஃபர்ட் எடுத்தால் யூ கேன், சார் சொன்ன மாதிரி, யூ கேன் சீரியஸ்லி கம் டு த ஃபைனல்ஸ். பட் யூ ஹேவ் லாட் ஆஃப் ஸ்கோப் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட், லாட் ஆஃப் ஸ்கோப் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். யூ ஹேவ் அ பிரைட் ஃபியூச்சர். உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நம்ம தருண் மாஸ்டர் என்ன ஸ்கோர் கொடுக்குறாருன்னு பார்ப்போம். தருண் மாஸ்டர். மோனிஷா, நான் ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறேன். கண் கை கையில் கையால் கண்ணு முண்டு. நான் மார்க் கொடுப்பேன், என்ன மார்க் கொடுத்தேன்னு சொல்லி கரெக்டாக சொல்லு. போடுங்க. அவங்க கத்துனாங்கிறதுக்காக நீ நம்பிடாத, உன்னை ஏமாத்துறதுக்காக கத்திருக்கிறாங்க. என்ன மார்க்காக இருக்கும்னு நீ நினைக்கிற? 9. ஓகே, இப்போ திரும்பி பார். ஃபுல் 10 மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க மோனிஷா. மோனிஷா இல்லை, அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் அது இல்லை. வெரி குட், கிவ் இட் அப், காட் பிளஸ் யூ. ஓகே பிரசன்னா மாஸ்டர், உங்களோட ஸ்கோர். மோனிஷா மார்க் அங்கே பார்த்ததுக்கப்புறம் ஐ கிவ் யூ ஒன் மோர் ஸ்மால் டிப், ஓகே? மறுபடியும் கண்ண மூடுங்க. இப்போ சொல்லுங்க மோனிஷா, இப்போ சொல்லு ஸ்கோரா இருக்கும். 9. வெரி குட், ஐ ரியலி அப்ரிஷியேட் தட். ஓகே, இவ்வளோக்கு சொன்னும் போது நான் இன்னைக்கு இவ்வளோ தான் கிடைக்கும்னு ஒரு கெஸ் இருக்குல்ல, தட் இஸ் வெரி நைஸ், குட் ஆட்டிடியூட். அந்த 9 ஏன் கொடுத்தேன்னா, ஐ குட் ஹவ் கிவன் யூ 10, பட் நான் 10 கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் டைம் உனக்கு அந்த ஏர்ஜ் இருக்காது, நான் இன்னும் நல்லா பண்ணணும்னு இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் திரும்பி நான் வரேனா இல்லைன்னு தெரியல, இன்கேஸ் நான் வந்தால் நெக்ஸ்ட் டைம் ஐ வாண்ட் யூ டு டேக் தட் 1 மார்க் ஃப்ரம் மீ. So you need to work hard, work hard பண்ணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ண, that 1 mark நான் மைனஸ் பண்ண 1 mark I will give it to you again. So all the best. Thank you, master.